வணக்கம். நேற்று வந்து பேசிக்ஸை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்த்தோம். இன்றைக்கி வந்து பேசிக் மிஷின்ஸும் அதோடய ஒர்க்கிங்கை பற்றி பார்க்க போகிறோம். அதை பற்றி சார் உங்களுக்கு தெளிவாக சொல்லுவார். நம்ம வந்து இப்போ மெக்கானிக்கல் துறையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வளர்ந்து வரும் என்ற சூழ்நிலை பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் துறையில் வந்து லேத் மிஷின் தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா தொழிற்சாலையில் பார்த்திங்கன்னா அதிகமாக பார்த்திங்கன்னா சிஎன்சி மிஷின் தான் இன்றைக்கி தொழிற்சாலையில் அதிகமாக இருக்குது. இந்த சிஎன்சி மிஷின் வரத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பேசிக் லெத், அதாவது வந்து மிஷின் லெத்துன்னு சொல்லுவாங்க. இந்த மிஷின் லெத் பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மிஷின் லெத்தோட முக்கியமான பாகங்கள், அதாவது பார்ட்ஸ், அந்த பார்ட்ஸோட இல்லாமல் நம்ம இப்போ பார்ப்போம். முக்கியமான பார்ட்ஸ் அதாவது பாகங்கள் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதோடய பேர் வந்து காலம்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா லேத் மிஷினுக்கு ஃபுல் சப்போர்ட்டுக்கு அந்த காலம் தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேஸ், இந்த பேஸில் பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான டூல்ஸுங்களை பேஸில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெட்டு, பெட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு வந்து டைட் ஸ்டாக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னுடைய பேர் வந்து லீடிங் ஸ்கூல்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேரேஜ், இது பார்த்தீங்கன்னா செட்டாக இருக்கிற பேர் வந்து கேரேஜ். இந்த வந்து கேரேஜோட ஆன் பீட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா டூல் போஸ்ட், நமக்கு தேவையான டூலை வந்து கைட்டுறதுக்கும் மாற்றத்துக்கும் நம்ம இதை ஃபிட் பண்ணுறதுக்கு இந்த டூல் போஸ்ட் யூஸ் ஆகுது. அந்த டூல் போஸ்ட்டோட ஆன் பீட் வந்து இந்த இதனோட பேர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எட் ஸ்டாக்குன்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து லேத்தோட முக்கியமான பகுதி. இதில் பார்த்தீங்கன்னா சக்கு ஒன்று இருக்குது. இந்த சக்கு பார்த்தீங்கன்னா த்ரீ ஜா சக்குன்னு இருக்குது, ஃபோர் ஜா சக்கு இருக்குது. ஆனால் இந்த லேத் மிஷினில் பார்த்தீங்கன்னா த்ரீ ஜா சக்கு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் புள்ளின்னு சொல்லுவாங்க இது பேர். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சக்கோட வேகத்தை அதிகமாகவும் கம்மி பண்ணவும் இந்த ஸ்டெப் புள்ளி வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், கனெக்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் சுவிட்சு, இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம், லேத் மிஷினுக்கு வந்து ஆன் பண்ணுறதுக்கும் ஆஃப் பண்ணுறதுக்கும் நம்ம இதை வச்சு தான் யூஸ் பண்ணுவோம். பார்க்கல பார்க்கும். இதுக்கப்புறம் நம்ம பார்த்திங்கன்னா இந்த லேத் மிஷினில் நம்ம என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபேஸிங், அதாவது லேத் மிஷினோட ஃபேஸிங் பண்ணலாம். அந்த ஜாபோட ஃபேஸிங் பண்ணுறது. அதுக்கப்புறம் டர்னிங் பண்ணலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா த்ரெட் கட்டிங் பண்ணலாம், நர்லிங் பண்ணலாம், புஷ் பேரிங் பண்ணலாம், எஃபண்டிக் டர்னிங் பண்ணலாம், ஸ்டெப் டர்னிங் பண்ணலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா டேப்பர் டர்னிங்காக இன்னொரு லேத் மிஷினில் நம்ம பண்ணலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபேஸிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டர்னிங் எப்படி பண்ணுன்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.